வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா காலத்தில் பணிபுரிந்த அனைத்து செவிலியர்களுக்கும் நிச்சயம் பணி வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியுள்ளார். காவல் உதவி செயலியை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் வளாகத்தில் சுமார் 8.74 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 6 குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் 15 குளிர்சாதன வசதியுடன் கூடிய விடுதி அறைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். இன்று மீண்டும் 1100 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் உயர்ந்ததை அடுத்து 60,000 சென்செக்ஸ் தாண்டியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் வருகின்ற 14 நடைபெற உள்ளது. மேலும் இத்திருக்கல்யாணத்தை காண்பதற்கு இன்று முதல் 7 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நீக்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாஸ்க் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது உள்ளிட்டவை சுய விருப்பத்தின் அடிப்படையில் பின்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி வாரியத்தின் குடியிருப்பு ஒதுக்கீடு பெற்று முழு தொகையும் செலுத்தி விற்பனை பத்திரம் பெறாதவர்கள் இன்று முதல் 8 வரை கோட்ட பிரிவு அலுவலகத்தில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று வீட்டு வசதி வாரியம் அறிவித்துள்ளது. மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களின் மீதான வலுவான ஆதாரங்கள் உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக மீனவர்கள் 12 இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ஆந்திர பிரதேச அரசு தற்போதுள்ள 13 26 பிரித்து அறிவித்துள்ளது. இந்த புதிய மாவட்டங்கள் அனைத்தும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு மத்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்லாமிய புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை மே மாதம் கொண்டாடப்படும் நிலையில் இன்று முதல் நோன்பு தொடங்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாரி அருகே வருகின்ற 6 காலை 10 அளவில் உலகிலேயே மிக உயரமான ஸ்ரீ முத்து மலைமுருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக வழங்கப்பட்டுள்ள விவசாய இணைப்பால் மட்டும் தமிழக மின் தேவை தினமும் கூடுதலாக 300 MW முதல் 400 MW வரை அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் 7 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் சொத்து வரி விகிதங்களை 25% முதல் 150% வரை உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. சொத்து வரி உயர்வை கண்டித்து வருகின்ற 5 அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னை ஐஐடியின் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பாடப்பிரிவில் +1 +2 மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 11 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. JEE நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 176 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,424 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.40 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.